ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த கஸ்டமர் சிறுகளில் இருக்காங்க. அவங்க ஒரு 10 ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே செய்கிறதுக்காக. அவங்க மேரேஜுக்கு, அவங்க அம்மாவுக்கு, அக்காவுக்கு, அக்கா பொண்ணுக்குன்ட்டு ரெண்டு பாவாடை சட்டை, ப்ளவுஸஸ் எல்லாத்துக்குமே ஆரி ஒர்க் பண்ணி பொண்ணை சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க ஒரு ஒரு டிசைன், ஒரு ஒரு ப்ளவுஸுமே ஒரு ஒரு டிசைன் கேட்டாங்க. இந்த ப்ளவுஸில் கம்ப்ளீட்டாக த்ரெட் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், இல்லை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கும் பீட் ஒர்க்கில் மட்டுமே ரெடி பண்ணியிருக்கேன். அவங்களோட சாரீ கலர் ஆரஞ்சு கலரு, அதனால் ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், கோல்டு கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட நெக்கு ஷேப் பார்த்திங்கன்னா பானை நெக் ஷேப் கொடுத்துருக்கேன். என்ன நெக்கு ஷேப் வேணுமோ நெக்கு ஷேப் கரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்கு ஷேப்புக்கு நடுவில் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த சென்டரில் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா அழகாக ஒரு டாலர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எம்போஸ்டு பீடு ஒர்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். எம்போஸ்டு பீடு ஒர்க்கு அழகாக அந்த ஷேப்பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக லீஃப் ஸ்டிச்சு த்ரெட்டில் ஆரஞ்சு கலர், அவங்க சாரீ கலர் ஆரஞ்சு கலர்னோடனே த்ரெட்டில் கொடுத்துட்டு உள்ளேயுமே பீடில் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சென்டராக இந்த டிசைன் வரும்போது லுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும், அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் கரெக்டாக அதுக்கு நெக்குக்கு கீழே இன்னொரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ளவர் வரைஞ்சவோ அந்த ஃப்ளவருக்கு அவுட்டர் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபஸ்ட்டு சுகர் பீடில் கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு ஆல்டர்னேட்டிவாக கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணேன். ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், ஆரஞ்சு கலர்ன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக கலரு கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சென்டர்லேயும் த்ரெட்லோடு ஆரஞ்சு கலரில் கொடுத்து ஃபில் பண்ணி இந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொடி கொடியாக டிசைன் வர மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு வளைவு ஷேப்பில், கொடி மாதிரி வளைவு வர வளைவு ஷேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பீடு ஒர்க், எம்போஸ்ட் பீடு ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட் ஒர்க்கில் பண்ணிங்கன்னா ஒரு லுக் இருக்கும், சர்தோசி ஒர்க்கில் பண்ணிங்கன்னா ஒரு லுக் இருக்கும், பீடில் பண்ணிங்கன்னா ஒரு லுக் இருக்கும். இப்போ பீடில் பண்ணுறது கொஞ்சம் ஃபேஷனு, அதனால் கொஞ்சம் பீட்லேயே நிறைய கொண்டு வந்திருக்கு இதில். அதனால் எம்போஸ்ட் பீடு ஒர்க் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன லீஃப் வர இடம் எல்லாமே லோட் ஸ்டிச்சில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ளவர்லையுமே த்ரெட் லோடு கொடுத்துருக்கேன். சென்டரில் மட்டும் ஆரஞ்சு கலர் நூல் கொடுத்துட்டு அவுட்டரில் ஃபுல்லாக லோட் ஸ்டிச்சு பிங்க் கலரில் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதே இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியிருக்கேன். கொடி கொடி வர இடத்துலையும், மற்றபடிக்கு லீஃப் வர இடத்துலையுமே எல்லாமே லோட் ஸ்டிச்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அந்த சைடு முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் உள்ளே பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கொடுத்தோடனே அந்த ப்ளவுஸ் நல்லா கிராண்ட் லுக்காக பார்க்க ரொம்ப அழகாக வந்தது. அதுக்கப்புறம் நம்ம பேக்குக்கு ரிலேட்டடான டாட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கோல்டு பால் கொடுத்துட்டு அதை சுற்றியுமே சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம என்ன நெக்லைனில் ஃபாலோ பண்ணமோ அதே சேம் நெக்லைன், பேக்கில் ஃபாலோ பண்ண அதே நெக்லைனே கண்டினியூட்டியாக கொண்டு வந்திருக்கேன். சேம் ஒர்க்கு ஃபாலோ பண்ணி ஃபுல்லு ஃப்ரண்ட்லேயுமே ஃபுல்லாக கவர் ஆகி வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. அவங்க பார்டரில் ஒரு லோட்டஸும் ரெண்டு எலிஃபெண்ட்டு பீகாக்கெல்லாம் அழகாக இருந்துச்சு. இது மாதிரி தான் இருந்தது. அதனால் பார்டரே அழகாக இருக்கிறதுனால பார்டரை ஹைலைட் பண்ணிட்டா சாரீக்கு ரொம்ப லுக்காக இருக்கும்ன்ட்டு, ஸோ அதனால் பார்டரை ஹைலைட் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை என்ன அவுட்டர் லைன் இருக்கோ அந்த எல்லா அவுட்டர் லைனுமே ஃபஸ்ட்டு சுகர் பீடு ஃபாலோ பண்ணிட்டேன். சுகர் பீடு கொடுத்துட்ட பிறகு இந்த யானை வர பார்ட்டில் முகத்துக்கு தாம்பூர் ஒர்க் கொடுத்துருக்கேன். கழுத்து பார்ட்டுக்கு பிங்க் கலரில் தாம்பூர் ஒர்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உடம்பு வர பார்ட்டுக்கு ஃப்ரெஞ்சு நாட்டு த்ரெட் ஃப்ரெஞ்சு நாட்டு பிங்க் கலரில் ஆரஞ்சு கலர்லன்ட்டு கொடுத்து எலிஃபெண்ட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லோட்டஸ் வர பார்ட்டில் பார்த்திங்கன்னா சென்டரில் கரெக்டாக ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன் பிங்க் கலரில். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெட்டலுக்கும் ஒரு ஒரு கலர் ஆல்ட்ரேஷனை மாற்றி மாற்றி லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி அந்த லோட்டஸை நல்லா ஹைலைட்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பீகாக், இந்த பக்கம் ஒரு பீகாக், அந்த பக்கம் ஒரு பீகாக் இருக்குது. அந்த பீகாக்லேயும் உடம்புல வர பார்ட்டில் தாம்பூர் ஒர்க் ஃபாலோ பண்ணிவிட்டு அது கொஞ்சம் உள்ளே வர தோக பார்ட்டில் எல்லாமே ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துட்டு அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள்.